நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஈரோடு பஸ் நிலையத்தின் எதிரே இருக்கக்கூடிய, பஸ் நிலையத்தை தாண்டாலே ஒரு 100 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய மல்லிகை அரங்கத்தில் நம்முடைய உலகத்தமிழ் ஜோதிடர்கள் மகாஜன சபையுடைய 10வது மாநாடு நடைபெறுகிறது. ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் சொல்லிட்டேன், உங்களுடைய ஏற்கனவே திருச்சி மாநாட்டில் இந்த 9வது மாநாடு திருச்சியில் நடைபெற்றது 2 நாள் மாநாடாக, இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 1 நாள் மாநாடாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. வழக்கம் போல் வந்து இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, முகநூலில் நீடித்த ஆசான் ஜோதிட நாயகன் திண்டுக்கல் சின்னராஜ ஐயா அவர்கள் இதில் ஒரு சிறப்புரை வர்றவங்க வந்து, நான் எப்பொழுதுமே மத்தியானத்திற்கு பிறகு கொஞ்சம் ஜோதிட விளக்கங்களுக்கு பதில் கொடுக்கறது வழக்கம். ஜோதிட வகுப்பை கூட போன தடவை நம்ம திருச்சி மாநாட்டில் நடத்தினோம். இந்த முறை அவரை வந்து ஜோதிட கேள்விகளுக்கு பதில் தருவது அல்லது ஜோதிட வகுப்பு எடுப்பது அப்படிங்கிறது அவருடைய அனுமதியோட, அவருடைய டைம் எப்படி இருக்குன்னு தெரியல, மாநாட்டிற்கு வருகை தருகிறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு. அதனால் கண்டிப்பாக வருவார். மதியத்திற்கு மேல் அவரையும் சந்தேக விளக்கங்கள் கொடுக்க வைப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கும், பார்க்கலாம். செல்வி ஐயா அவர் தாங்க. சில அனுபவஸ்தர்கள், அதாவது நாடி ஜோதிடத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருடத்திற்கு மேலே அனுபவம் உள்ள 87 வயது பெரியவர் எல்டி அவர்கள் வந்து வர்றாங்க. சில பெரியவர்கள் வருகிறார்கள். வழக்கம் போல் ஒரு விருதுகள், தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற பரவலாக இருக்கின்ற ஜோதிடத்திற்கு சேவை செய்தவர்களுக்கு விருதுகள் இருக்கிறது. என்னுடைய வகுப்பும் அல்லது என்னுடைய கேள்வி பதில் மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு நிறைவாகவே இருக்கும். ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஈரோடில் நடக்க இருக்கின்ற இந்த ஜோதிட திருவிழாவிற்கு, அதை விட போன திருச்சியில் இருக்கிறத விட இது கொஞ்சம் இதாகவே இருக்கும், ஏன்னா மாநிலம் கொஞ்சம் சென்ட்ரு பகுதி அப்படிங்கிறதுனால. ஆகவே இந்த ஜோதிட திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். ஃபேஸ்புக்லேயும் போய்கிட்டு இருக்கு வருகையை, ஃபேஸ்புக்லேயே நம்பர் கொடுத்துருக்குறோம், அந்த வருகையை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு இது பண்ணுங்கள். முதல் நாளே வருபவர்களுக்கு மண்டபத்தில் சனிக்கிழமை இரவே தங்குவதற்கு சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை காலை மதியம் 2 வேளையும் உணவு உண்டு, அதே போலவே காஃபி டீ ஸ்நாக்ஸும் இருக்கும். ஜோதிடத்தை பற்றி மட்டுமே பேசப்படுவதாக இது இருக்கும். அதிலேயும் மிக முக்கியமாக இந்த ஜோதிட திருவிழா 10 பொருத்தம் என்கின்ற ஒரு விதமான முட்டாள்தனமான அமைப்பு, முட்டாள்தனம்னே சொல்லிடுறேன், 10 பொருத்தம் என்கின்ற கவைக்கு உதவாத, காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் என்பதன் அடிப்படையில் மட்டுமே பலன் சொல்ல வேண்டிய இந்த அமைப்பில் என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு அமைப்பின்படி சொல்லப்பட்ட 10 பொருத்தம், இதை பற்றிய ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெற இருக்கிறது. யார் வேணாலும் வரலாம்னு நம்ம சொல்லியாச்சு. அதை போலவே முடக்கு ராசி, திதி சூன்யம், திதி யோகம் கரணம் அஷ்டவர்க்கம் தசவர்க்கம் போன்றவைகளில்தான் பலன்கள் இருக்கின்றன. ஜோதிடமே வந்து எங்கே பலன் இருக்குதுன்றது தான் நம்ம முதல் கண்டுபிடிக்கணும். துணை அமைப்புகளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தக்கூடாது. அதாவது மாப்பிள்ளை தோழனை கொண்டு போய் மாப்பிள்ளை ஆக்குவது எப்படியோ அதுதான் இப்போதைக்கு ஜோதிடத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை தோழனை போய் மாப்பிள்ளையாகவே ஆக்கி விடுவது அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை தோழன் போல இருந்தது தான் திதி யோகம் கரணம் என்கின்ற பொதுவான முகூர்த்தம் குறிக்கக்கூடிய அமைப்புகள். அஷ்டவர்க்கம் தசவர்க்கம் எல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் நம்மை போல இருந்த ஒரு ஜோதிட மேதைகள் இந்த இடத்திலும் பலன்கள் இருக்குமா என்பது போன்ற சில சோதனை முயற்சிகளாக செய்யப்பட்டவை இன்றைக்கு ஜோதிடத்தில் வழிமாறி அஷ்டவர்க்கத்தில் பலன் சொல்லலாம், தசவர்க்கத்தில் பலன் சொல்லலாம், திதி யோகம் கரணத்தில் தான் பலன் சொல்லலாம் என்பது போன்ற இணை அமைப்புகளாக, ஒரு விதமான சோதனை முயற்சிகளாக சொல்லப்பட்ட சில அமைப்புகளை இப்பொழுது முழுக்க முழுக்க அவைகள்தான் ஜோதிடம் என்பது போன்ற பிரச்சாரத்தை ஒரு விதமான ஆரோக்கியமான விவாதமாக, உண்மையான ஜோதிடம் என்பது நாம் சொல்லுகின்ற ஆதிபத்தியம் காரகத்துவம் போன்ற அமைப்புகளில் இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக, அதைவிட மேலாக 10 பொருத்தத்தால் யார் வேண்டுமானாலும் அதை பற்றிய ஒரு விவாதத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். சிலர் 10 பொருத்தத்துடைய சில உண்மை நிலைகளை பேசுவதற்கு
அனுமதி கேட்டிருக்கிறார்கள். யார் பேசுறதுக்கும் இங்கே அனுமதி உண்டு. ஆரோக்கியமான விவாதமாக இருக்கும். ஆகவே பத்து பொருத்தம் என்பது பொய். இனியாவது தமிழகம், தமிழக ஜோதிடர்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பு. மற்றபடி வர்க்க சக்கரங்கள் எதற்கு உபயோகம், ராகு கேதுகளுக்கு பார்வை இருக்கா, இது மாதிரியான ஒரு ஜோதிடத்தில் எவை தேவை, எவை எதற்காக உருவாக்கப்பட்டவை, எங்கே ஜோதிடம் திசை மாறி போய் இப்பொழுது ஒரு அனுமான கலையாக, ஒரு விஞ்ஞான ரீதியிலான கலையான இது எங்கே ஒரு தனிப்பட்ட அமைப்பில் அவரவருடைய மனம்போக்கில் திசை மாறியது என்பது போன்ற ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் இங்கே இருக்கும். என்னுடைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறேன், மேடை அமைச்சு தர்றேன். என்னுடைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய எந்தவித கட்டுப்பாடுகளும் இருக்காது. ஆரோக்கியமான விவாதம், வார்த்தைகள் மட்டும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும். ஆகவே அனைவரும் வாருங்கள். ஜோதிடத்தில் எவை எவை களையப்பட வேண்டியவை என்பதை ஒரு ஆரோக்கியமாக விவாதிக்கலாம். நிறைய கமர்ஷியல் ஜோதிடருங்க வர்றாங்க, வருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் ஜோதிடத்தை பண்படுத்தும் விதமாக இந்த மாநாடு கண்டிப்பாக அமையும். என்னை நேரில் பார்க்க வேண்டும், நேரில் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய மாணவர்கள் அனைவரையுமே நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு மாநாட்டில் எதிர்பார்க்கிறேன்.